ஸ்ரீகாசன் பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது இந்த நந்தீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குங்க, காஞ்சிபுரம் பஞ்சிப்பட்டு தெருவில் புது தெருன்னு பேர். நந்திக்குன்னு இருக்கிற கோயில் தான், வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. இப்போ நான் அவுட்லேருந்து உள்ளே போகிறேன். இதுவாங்க, வாசலில் ஒரு நந்தி உக்காந்துருக்கு. இது நந்தீஸ்வரர். இப்போ நான் உள்ளே போய் வீடியோ எடுக்கிறேன், மூலவர் மட்டும் எடுக்க மாட்டேன். சரிங்களா, பார்த்துட்டு வாங்க. இந்த கோயில் கொஞ்சம் தேடும் நாங்கள், காஞ்சிபுரம்னு பேர். படி இறங்குதா, பாருங்க. அதுக்கு பாருங்க, நந்தீஸ்வரர் இருக்கார். ரொம்ப நல்லா இருக்குங்க. பிரகாரத்தை சுற்றிட்டு வரேன், பாருங்கள். இது நந்தீஸ்வரர் கோயில், எங்கேயுமே கிடையாதுங்க. இதுக்கு நாங்கள் காஞ்சிபுரத்தில் இத்தனை வருஷம் இருந்து ஒருத்தர் கேட்டு அவனுக்காக சர்ச் பண்ணோம். கடைசியில் பார்த்தா இது நாங்கள் டெய்லி போகிற வழி தான். இது பஞ்சிப்பட்டு தெருன்றது, இந்த வழியை தான் காஞ்சிபுரத்துக்கு போகலாம். ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு பேக் சைடு வரும். இது வந்து ஏகாம்பரநாதர் கோயில் பேக் சைடில், பஞ்சிப்பட்டு தெருக்கு பக்கத்தில் புது தெருன்னு பேர். இது பக்கத்தில் இருக்குது குட்டி தெருன்னு பேர். இதுதான் இந்த புது தெருவில் இந்த கோயில் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. தமிழ்நாட்டில் இதாங்க நந்தீஸ்வரர் தான், எல்லாமே இருக்கு. மூலவர் பாருங்க, மேலே வெளி பிரகாரத்துலேயே நந்தி தான் இருக்கு. வெளி பிரகாரத்துல நந்தி இருக்கார் பாருங்க, அதோ இருக்கார். அங்கேயும் பாருங்க, நம்ம வெளியவும் காமிச்சிட்டேன், மூலவரே நந்தி தான் இருப்பார். ஓகே, இதாங்க, வேற ஒன்றும் இல்லை. எங்கேயுமே கிடையாதுங்க, தமிழ்நாட்டிலே தானே. ஆ, தமிழ்நாட்டிலே இது ஒரு கோயில் தான் இருக்கு. ஓகே, நந்திக்காகவே டெய்லி இந்த வழியை தான் போகிறோம் வரோம். இது வரைக்கும் நாங்களே வந்து கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒருத்தர் கேட்டு நான் சொல்லிட்டு பாருங்க, அருமையாக இருக்கும் கோயில். உட்காந்துக்கிற பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரர், அதான் அந்த முகத்தை காமிச்சிட்டாம்பி. இப்படி எல்லாம் வாங்க, தேடி வாங்க, பிடிச்சிட்டு வாங்க. ரொம்ப ஈஸி, பஞ்சிப்பட்டை தெரு, பெரிய தெரு. ஏகாம்பரநாதர் கோயில் பேக் சைடே வருதுங்க, அதான் விஷயம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.